லால் என் செய்யும் வினிதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டி என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளர் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. சனி பகவானும் இப்போ கும்பத்துக்கு மாற போகிறார். இப்போது 2ஆம் இடத்துக்கு போவார். ஜென்மத்தில் இருந்த சனி விலகி 2ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் ரிலாக்ஸ். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பலு குறைஞ்ச மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் அகலும். பட் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், பொருளாதாரத்தில் சிக்கல் வரும். பட் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரியனே வந்து உட்காந்துருக்கிறார். இப்போவே சிக்கல் தான் குடும்பத்தில். குடும்பஸ்தானத்தில் போய் 8 குடையவன் போய் அமர்ந்தால் சிக்கல் தானங்க வரும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சிக்கல் சண்டை சச்சரவு அப்படின்னா கூட பொருளாதாரத்துலேயும் சிக்கல் வரும். ஏதோ நீங்கள் தர வேண்டிய பாக்கி சரியாக தர முடியாமல் போகும், வர வேண்டிய பாக்கி வராமல் போகும். பொருளாதார சிக்கல் தானே அது. மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் நண்பர்களாகட்டும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தரமாட்டாங்க. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி அங்கே வந்துட்டால் ஒரு உதாசீனப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடைய சுக்கரனே அங்கே அமர்ந்திருக்கிறார். இது சரியான ஒரு அமைப்புங்க. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு புக்கிஷமான ஒரு காலம். அது சினிமாவாகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் எல்லோருக்குமே சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அதான் மற்றபடி உங்களுக்கு அதாவது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள் இருப்பீர்கள். 4ஆம் இடம் ராகு இருக்கிறார். மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் கூட சவாரி வச்சு அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி போகிற மாதிரி போகும், பாதியில் நின்று போய் அது மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் வீடு விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் தான் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லதே செய்வார். அந்த அதே ராகு செவ்வாயனுடைய வேலையை எடுத்து சூப்பராக பண்ணுவார். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஒரு சிலர் பூர்வீகத்தில் சென்று வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். என்னங்க 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும் பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. இப்போ 7ஆம் இடத்தில் குரு இருக்கார், குரு பார்க்கிறார், அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை. ஆமாம், 7 குடையவன் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அது சிறப்பாக இருக்குது. ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு போவாங்க அவ்வளோதான். மற்றபடி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும்.
ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வருவீங்க, ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானம் செய்வீர்கள், உங்கள் அபிலாஷை உங்கள் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுவீங்க, சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள். பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த பத்தாம் இடத்தை சனி பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது, வேலை பலு அதிகமாக இருக்கும். மற்ற நாளில் ஒரு 8 ஹவர் டியூட்டினா ஒரு 6 ஹவரில் முடிச்சுட்டு ஓடியாந்துருவோம். இந்த இன்றைக்கினா 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் ஆனாலும் வேலை முடிஞ்ச பாடில்லைன்ற ஒரு நிலை வரும். ஏன்னா லெபோரியஸ் அதிகமாக வேலை பலு இருக்கும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதாலையும் கேது இருக்கிறதாலையும் சக ஊழியர்களுடைய கோஆப்ரேஷன் இருக்காது. மேலதிகாரி அப்போ தான் பார்த்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வாப்பா சீக்கிரமா அப்படின்னு வார். அவர் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வேலையில் வந்து உங்களுக்கே வந்து ஒரு டென்ஷன் ஆகிடும், அப்படி இருப்பீங்க. மற்றபடி ஆனால் சிறப்பாக பண்ணுவீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே நிலை தான். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவார்கள். ஆனால் நல்ல சம்பாத்தியத்தை அதுக்கு தகுந்த இன்புட் இருந்தால் அதுக்கு தகுந்த அவுட் புட் இருக்கும் இல்லையா. நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு, மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் 6, 7, 8 ஆகிய 3 தினங்களும் சந்திராஷ்டம தினங்களாக வருவதால் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம், கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. இப்போ முக்கியமாக ஒருத்தர் கேஷில் டீலிங்கில் இருப்பீங்க. வங்கிகள் மட்டும் இல்லை, எல்லாம் ப்ரைவேட்ஸ்லையும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி நிறைய கேஷ் டீலிங் உள்ள ஒரு கேட்டரி கிளரிக்கல் கேட்டரி இருக்குது. ஸோ அப்போ அப்படி அதில் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு கேஷ் மிஸ்ஸிங் ஆகும். அந்த சந்திராசிரம நாளில் கரெக்டாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா சாயந்தரம் கணக்கு போடும்போது 500, 1000 ஒதுக்கும். ஏதாவது டினாமினேஷன் ஏதாவது தவறி போயிடும், உங்களுக்கு அறியாமல் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இப்படி கேஷ் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.